நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவி. அதுக்கு காளான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டாணி, உரிக்கிற பட்டாணி கொஞ்சமாக ஒரு 100 கிராம் பட்டாணி உரித்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வச்சுக்கலாம். வெங்காயம் வச்சுட்டு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பெரிய வெங்காயம் வதங்கிறது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து எடுக்க போகிறோம். வதக்கிறது இல்லை, நல்லா வறுத்து எடுக்கணும். வெங்காயம் இந்தளவுக்கு செவக்க வறுத்ததுக்கப்புறம் இது கூடையே ஒரு 10-12 பல்லு பூண்டு, ஒரு பெரிய கட்டை பூண்டு அப்படியே சேர்த்துருக்கேன். அது கூட 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே வறுக்கிடலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கணும். இது எல்லாமே இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கியாச்சு. இது கூட வந்து சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். முந்திரி 25 கிராம் முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் போடுறதில்லை. இந்த வெங்காயம் முந்திரியோட பேஸ்ட்டு தான் நமக்கு கிரேவியாக கிடைக்க போகுது. அதனால் மாதத்துக்கு 1 தரம் இல்லை எப்போச்சும் 1 தரம் இப்படி செஞ்சு கொடுத்துருவாங்கள, தப்பு இல்லை. காஸ்ட்லின்னு விடாமல் 1 நாளைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் போய் செலவு பண்ணுறது காட்டிலும் கம்மியாக தான் ஆகும். தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது கூடையே புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்சமாக புதினா 1 கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு நல்லா சுருளை வதக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சரை போட்டு அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ அது கூடையே இது கூடையே காஷ்மீரி மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது தயிர் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தயிர் புளிக்காத தயிர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். மசாலா இப்போ அரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். மிக்சியிலேருந்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். காஞ்சிடுச்சு. பட்டை 1-2 துண்டு போட்டுக்கலாம். ஏலக்காய் 1-3 போட்டுக்கலாம். அது கூடையே பச்சை மிளகாய் 4 மிளகாய் நீளமாக கீழே வச்சுருக்குறேன். இதையே சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா கொதிக்குது. அது கூடயே நம்ம கழுவுன அந்த தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா கொதிச்சிருச்சு. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் காளான் சேர்த்துக்கலாம். காளான் கூடையே உரித்த காய் பட்டாணியை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா கொதித்து வேகணும். இப்போது காய் போட்டது காளான் பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. குழம்பும் நல்லா வெந்து தயிடுச்சு. மசாலா புரியிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கலாம். 1 தேய்ச்சி போட்டுக்கலாம்.
மணம் சூப்பராக இருக்கும். இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி ஈரம் கூட போட்டுக்கலாம். இதே போடணுங்கிற கட்டாயம் இல்லை. இது கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் மேலே ஊற்றிக்கலாம். நம்ம நெய்யிலேயே செஞ்ச மாதிரி மணமாக இருக்கும். அதுக்காக நான் வீட்டில் செஞ்சது அதே நெய்யை இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நெய் ஊற்றுனா வேலை முடிஞ்சது. நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவி சூப்பராக செமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க.